யூஸ்வலாக இப்போ மூவி பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் ஜென்ரலாக கமெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இது என்ன ஒரு மூவி வந்து எப்படி பண்ணுறோம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ற நம்ம நினச்சாலும் அதுக்கு தகுந்த டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அமையணும். அது வந்து எங்களுக்கு நல்லபடியாக அம்புலியிலிருந்து அமைஞ்சது. அவங்க அம்புலியிலே வந்து ஒரு யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, சொல்லும் போது நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ அது அதுக்கு தகுந்த அதோட என்ன ஒரு ஒரு லெவல் மேலே தான் போய் வந்தது மூவியே. ரொம்ப திருப்தியாக இருந்தது அம்புலி மூவியும். அது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவிலாம் வந்து வரும்போது அப்போ அந்த டைம் அம்புலி ரிலீஸ் ஆன டைம்லலாம் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாமே புதுசு, டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாமே புதுசாக இருக்காங்கன்றா யாரும் தியேட்டருக்கு வரமாட்டாங்க கண்டிப்பாக. பட் அது டெக்னாலஜிக்கோசம் உள்ளார வந்தாலும் நம்ம இப்போ நீங்கள் எழுதின ப்ரெசன்ட் மீடியாவோட ரிவ்யூஸ் தான் வந்து படத்தை சக்ஸஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் இப்போ இந்த மூவியும் ஃபர்ஸ்ட் ஹாரர் ஆந்தாலஜின்னு நம்ம பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. யூஸ்வலாக வாரத்துக்கு ஒரு 7-8 படம் ரிலீஸ் ஆகுது. பப்ளிக்லாம் வந்து எந்த படத்துக்கு போகலான்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு சில படம்லாம் வந்து சிடிலேயே பார்த்தல, இது போய் தியேட்டரில் பார்க்கலான்னு கூட யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க நிலமையில வந்து ஒரு படத்தை வந்து போய் தியேட்டரில் பார்க்கணுன்றது வந்து கண்டிப்பாக அது ப்ரெசன்ட் மீடியா ரிவ்யூஸில் தான். ஏன்னா மவுத் டாக் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் போய் பேசுவாங்க, பட் உள்ளார வர வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் ஹெல்ப் பண்ணுறது தான். அதே மாதிரி தான் அந்த ஆ மூவிக்கு வந்து நீங்கள் இப்போது இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் ரீசன். ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தீங்க, டைரக்டர் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் போட ஆரம்பிச்சிங்க. போய் பார்த்தாங்க, அவங்க பார்த்து நீங்கள் சொல்கிற ரிவ்யூ மாதிரி தான் அவங்களும் வந்து மவுத் டாக்கில் வந்து நல்லாயிருக்குன்னு பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மூவி சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த சக்ஸஸ் வந்து மெயினாக வந்து ப்ரெஸ் மீடியாவுக்கும் பப்ளிக்கும் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. கேடிவி ரஜினி பாக்குற இப்போ நிறுவனங்களில் நாங்கள் பல தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த தொழிலெல்லாம் ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த சினிமாங்கிறது எங்களுடைய பேஷன். பேஷனுக்காக ஒரு தொழில் பண்ணுறோன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா, அது நிச்சயமாக ஒரு வித்தியாசமான முயற்சியாக அனைவராலும் பாராட்டு முயற்சியாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்களுக்கு ரொம்ப காலமாக இருந்தது. அப்படி நாங்கள் தேடி கண்டுபிடிச்ச வித்தியாசமான இளைஞர்கள் தான் ஹரி அண்ட் ஹரிஸ். அவங்க கான்செப்டே எப்பவும் ரொம்ப டிஃபரெண்ட்டாக இருக்கும். அதனால் அவங்க நம்பி படம் பண்ணலான்னு அம்புலி படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படம் எங்களுக்கு முடிவு பண்ணப்போ அப்போ தான் எங்களுக்கு டைரக்டர்ஸ் ஹரி அண்ட் ஹரிஸ், டிஓபி சதீஷ், மியூசிக் டைரக்டர்ஸ் வெங்கட் பிரபு, சாம், இவங்கெல்லாம் நண்பர்களாக நாங்கள் அடுத்து அம்புலி படம் ஆரம்பித்த உடனே கோகுலும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தார். இப்போ இவங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு டெக்னீஷியன்ஸாகவோ ஆர்டிஸ்டாகவோ ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டவங்களாகவோ நாங்கள் நினைக்கிறதே இல்லை. எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக இன்னும் சொல்லப்போனால் இவங்கெல்லாம் எங்கள் குழந்தைகளாக நினச்சி அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன ஆசைப்பட்றாங்க, எதை எப்படி செஞ்சால் நல்லாருக்கு ஆசைப்பட்றாங்க, அதுக்கு நம்ம முழுசு முழு சப்போர்ட் கொடுக்கணும். அவங்க மைண்டில் இருக்கிற அவங்க க்ரியேட்டிவிட்டியை வெளியில் கொண்டு வரணும், அதுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ சொல்லி அத்தனையும் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வந்தது தான் அம்புலி 3D. அதுக்கடுத்தப்போ இந்த ஆ படத்தில் இன்னும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்தாங்க. ரொம்ப முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக கொண்டு வந்தபோது இதை அருமையாக பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். இப்போ வந்து இந்த படத்தில் பாலசரவணனும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டார். இதில் குறிப்பாக பாலசரவணனை பற்றி சொல்லணும்னா, நான் இந்த படத்தை இப்போது ரிலீஸ் பண்ணப்போ கோயம்புத்தூரில் ஒரு 3 தடவை பார்த்துட்டோம். எல்லா தியேட்டர்லேயுமே இது ஒரு ஹாரர் ஃபிலிம், ஒரு பயத்தோடு ஒரு த்ரில்லோடு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க, குழந்தைங்களும் இருக்காங்க, எல்லாருமே பாலசரவணனை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஹாரர் படத்தில் ஒருத்தர் வந்த உடனே அவரை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நிச்சயமாக பாலசரவணன் இன்னும் நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் இருந்துகிட்ருப்பாங்க. அதேமாதிரி பாஸ்கி சார் வந்து நம்ம அம்புலிலேயே இருந்தார், இப்போ அவளே இருக்கார். எல்லா படத்துலேயுமே நம்ம டைரக்டர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். அவர் இருந்தால் நம்ம டீம் பொறுத்து அவருக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது. அதனால் அவங்க எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணாலும் நிச்சயமாக இருப்பார். அதேமாதிரி MS பாஸ்கர் சார் இதே ஸ்டேஜில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லிட்டு போனார், வந்து அழகாக பேசிட்டு நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும், வெற்றி விழாவுக்கு இதே இடத்துல நடக்கும் நான் வருவேன்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி இப்போ வந்துட்டு போனார். அதே மாதிரி KR சார் அதே மாதிரி சொன்னார், இங்கே இந்த ஸ்டேஜில் பேசும்போது நிச்சயமாக இந்த படத்தை நம்ம மேலே பார்த்துட்டேன், நிச்சயமான வெற்றி படம்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி அமைஞ்சது. இத்தனை வெற்றியும் இவங்க சொன்னது, நம்ம நினச்சது எல்லாமே நடந்ததுன்னா அது நிச்சயமாக ரசிகர்களோட கையில் தான் இருந்தது. இதை இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் வெளியில் சொல்லி அது ஒரு ரிவ்யூ நல்லா வந்த உடனே படம் நல்லா பிக்கப் ஆகி இப்போ நிறையா ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள். ப்ரெசன்ட் மீடியா எல்லாமே எதுவுமே நடக்காது.
இது ஏன்னா ஒரு புது முயற்சியை அவங்களுக்கு தெளிவாக கொண்டு போய் சேர்க்கும்போது தான் ஜனங்களுக்கு பப்ளிக் அதை பார்க்கணும்னு தோணுச்சு. பார்த்தாங்க, படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. ஸோ இந்த வெற்றியை பட சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்கும், காஸ்ட் அண்ட் க்ரூ, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் மேலே ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு காணிக்கையாக்கி நன்றி சொல்கிறேன். வணக்கம். ஆ படம் வந்து நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றி படத்தில் வந்து நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஆக்சுவலாக அந்த சிங்காரம்ன்ற கேரக்டர். அந்த கேரக்டர் என்ன நம்பி கொடுத்ததுக்கு டைரக்டர்ஸ் ஹரி அண்ட் ஹரி சாருக்கு ரொம்ப நன்றி, ப்ரொடியூசர்ஸுக்கு ரொம்ப நன்றி. அந்த கேரக்டர் வந்து சார் வந்து இங்கே ஆஃபீஸில் வச்சு எனக்கு சொல்லும்போது எவ்வளோ சொன்னாரோ அதை விட அதிகமாக ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம், லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் நிறைய டெவலப் பண்ணாங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதனால் டைரக்டர் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி படம் வந்து இந்த அளவுக்கு வெற்றியாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் மீடியா, பத்திரிகையாளர்கள், நீங்கள் தான். நீங்கள் வந்து அவ்வளோ நல்லா ரிவ்யூஸ் எழுதியிருந்தீங்க, அவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் குறிப்பாக வந்து எங்களோட நடிப்புக்கு, எங்களோட போர்ஷன்ஸுக்கு ரொம்ப 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 நல்லா சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா ரிவ்யூஸ் எழுதியிருந்தீங்க. அந்த ரிவ்யூஸ் தான் இன்றைக்கி வந்து ஆடியன்ஸை வந்து அந்தளவுக்கு பார்க்க வச்சுருக்கு. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக இதை வந்து காப்பாற்றுற மாதிரி எதிர்காலத்திலும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட்டை எப்பவும் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை வந்து எல்லாரும் பார்த்து பெரிய வெற்றி அடைய வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ கோகுல் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி. இப்போ ஹீரோ கோகுல் பேசுவார். முதல்ல மீடியா அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் போன ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன், அதாவது சிம்பாலிக்காக அந்த ட்ரெய்லரில் வந்து ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அந்த கடலில் விழுந்து தவிச்சிட்ருக்க காப்பாற்றுங்க அப்படின்ட்டு, அதே மாதிரி என்னை காப்பாற்றி கரைக்கு சேர்த்துருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு, அதாவது மோஸ்ட்லி ஒரு 80% நல்ல குட் ரிவ்யூஸ் வந்திருக்கு, 20% வந்து சின்ன நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. பட் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பாசிட்டிவாக மாற்றுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கள் இருக்குது. எங்கள் டீமோட சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எங்கள் டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஹரி அண்ட் ஹரிஷ், அப்புறம் சதீஷ் இவங்க தான் முக்கியமான காரணம் என்னை முத முதல்ல அம்புலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. ஒரு அம்புலியில் என்னை உடம்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க முகம் தெரியாமல். ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு ஹாப்பி அப்படின்னா, அம்புலி படத்தில் நடித்தது வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது அன்றைக்கி பேச மாட்டாங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வளரும் போது அதை பற்றி பேசுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி ப்ரொடியூசருக்கும் நான் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னை வந்து ஹீரோவாக நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படி தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமோட என்ன அப்படின்னா, என்கிட்டயும் வந்து பேசுவாங்க, அதாவது யாரை நம்ம போடலாம் காஸ்டிங் அந்த மாதிரி சொல்லும் போது, கோரியோகிராஃபர் யார் போடலாம், ஆர்டிஸ்ட் யார் போடலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது தான் மேக்னா, அப்புறம் சாண்டி அவங்கெல்லாம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டைரக்டர்ஸ். ஏன்னா என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியல இதுக்கப்புறம் நம்ம ஆட ப்ரெஸ் மீட் மறுபடியும் ஏதாவது நடக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, இந்த ஆ படத்தில் ஹீரோ அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்த்து இதுக்கு பின்னாடியும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது நான் முக்கியமான இடத்துல சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, இந்த ஜப்பான் துபாய் அங்கெல்லாம் போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்னுடைய நண்பர்கள். அதாவது நான் வந்து இந்த மாநில ப்ரோக்ராம் மூலயமா வந்துட்டு அந்த ஜப்பான் துபாய் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ஷோ பண்ண போவேன். ஸோ அங்கே இருக்க நண்பர்கள் மூலயமா, அங்கே இருக்க தமிழ்ச்சங்கம் மூலயமா இந்த ஹெல்ப் எனக்கு கிடச்சிது. ஸோ அது மூலயமான இந்த துபாய் ஜப்பான்லாம் போய் பண்ணோம். நான் மட்டும் சொன்னால் மட்டும் இது பத்தாது, இவங்க எல்லாருமே வந்து ஒத்துழைச்சி எல்லாம் பண்ணதுனால தான் அங்கெல்லாம் போய் பண்ணது ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா ஜப்பான் பார்ட், அதாவது டோக்கியோ தமிழ்ச்சங்கம் அங்கே இருக்க ஹெட் தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு, அவர் பேரும் ஹரி. அவருக்கும் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த படம் நல்லா வந்திருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மேலும் நல்லா போகணும், அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நீங்கள் ஆதரவு கொடுத்த எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் அப்புறம் ரசிக பெருமக்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை இந்த மேடை மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஹரி சார், ஹரிஷ் சார் கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேர் தான் டைரக்டர்.
அதுக்கப்புறம் கோகுல் கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ தேங்க்ஸ் கோகுல். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் க்ரூ மெம்பர்ஸ், காஸ்ட் மெம்பர்ஸ் பாலா அப்புறம் சிம்ஹா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு நியூ கமராக படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இவங்க எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் சதீஷ் சார்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் அவங்களும் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆடியன்ஸ்கிட்ட ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நீங்கள் படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ், நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில கூகுள் சொன்ன மாதிரி ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்திருக்கு, பட் அது வந்து நெக்ஸ்ட்டு படத்தில் கண்டிப்பாக அது கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுவும் நீங்கள் பார்க்கணும். ஃப்யூச்சரில் இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி சப்போர்ட் நம்மளுக்கு வேணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். முன்னாடி இருக்கிற விவிஐபிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஹரீஷ் வந்து ஹரீஷ் அண்ட் ஹரீஷ் ஹரி ரெண்டு பேருமே உண்மையான நாளைய டைரக்டர்ஸ்ன்னு நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் படம் பார்க்குற பழக்கம் கிடையாது, பட் பார்க்கணுன்ற ஆசை இருக்கும், ஆனால் மொழி தெரியாதுன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அந்த கரெக்டாக அந்த ஈக்குவேஷனுக்கு ஃபிட்டாக டைரக்டர்ஸ் இவங்க தான். என் சார்பாக நீங்கள் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஃபிலிம்ஸ் எப்படி ட்ரெண்டாக இருக்க போகுதுன்றதுக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க படம், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஏன்னா ஒன்று டைட்டில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆ அப்படின்னா காலை மிரிச்சிட்டேன்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து அது பெயின்ஃபுல் இல்லை ஒரு ஹாரருக்கு ஒரு சவுண்டு மாதிரி இருக்கானா, பட் ஆக்சுவலாக இவங்க என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க, ஆனால் ரொம்ப ப்ளஷரபிள் வாட்சிங், ரியல் ப்ளஷர் டு வாட்ச்ன்றது ஆன்ற சவுண்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாகவே இப்போ நான் ஃபிலிம்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது படத்துடைய ட்ரெண்டு பார்க்குறச்சே செகண்ட் ஹாஃப்லலாம் இப்போ ஜிகிர்தண்ட ஆன்வர்ட்ஸ் கொஞ்சம் ட்ரெண்ட் மாறி இருக்குது. ஹீரோ செகண்ட் ஹாஃபில் ஜெயிக்கிறத விட வில்லன் போய் ஹீரோ காலில் வேற மாதிரி அந்த மாதிரி ட்ரெண்டு மாறிருக்கு. செகண்ட் ஹாஃபில் ட்ரெண்டு மாறிருக்குன்னு நினச்சா, பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, அம்புலிலேருந்து ஆரம்பத்துலேருந்து ட்ரெண்டு மாற்றிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஃபியூச்சரில் பெஸ்ட் டேரக்டர்ஸாக இவங்க ரெண்டு பேர் வருவாங்க. என்னுடைய ரோல் வந்து ஒரு செக்யூரிட்டி சீஃபாக வரீங்க இந்த படத்துலன்னு சொன்னாங்க, நான் கேள்வியே கேட்கல. ஏன்னா என்ன நார்மலாக பார்த்தாலே எல்லாருக்கும் இன்செக்யூரிட்டி அதிகமாக வருது, அது என்னன்னு தெரில. இத்தனைக்கு நான் சில்லறையாக ஒரு நாலு படம் தான் பண்ணியிருக்கேன், பட் என்ன பார்த்து எதுக்கு பயப்படுறாங்கன்னு எனக்கு ஃப்ராங்காகவே தெரில. பட் இவங்க வந்து என்னோடய ஹியூமரை நம்பி ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செம ரோல் இருக்குது சார் இதுலன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு டூ தட் ரோல். தியேட்டரில் கூட என்ன காமிச்சோடனே கிளாப்லாம் பண்ணாங்க. இத்தனைக்கு நான் ஏற்பாடு பண்ண ஆள் இல்லை, அதெல்லாம் வெளியாளுங்களே கை தட்டினாங்க, அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. என் ரோலில் ரொம்ப பிடிச்சது, கண்டிப்பாக எனக்கு பெரிய ரோல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் நல்லா டாலாக இருக்கீங்க, நீங்கள் நடந்து வரதெல்லாம் கொஞ்சம் காமிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், நீங்கள் உக்காந்துனே பேசிகிட்டு இருக்கீங்க எல்லா படத்துலையும் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ். அண்டு மெயினாக கேமராமேன் சதீஷ் வந்து நான் ஹேண்ட்ஸம் நிறைய பேர் சொன்னாங்க, வதந்தின்னு நாங்கள் நிறைய பேர், பட் சதீஷை நிறையா காமிச்சிருக்கிறதா சொன்னாங்க. சார் தேங்க்ஸ் டு சதீஷ். ஓவரால் படம் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். இது ரொம்ப விஷுவலாக நிறைய நவுத்திருக்காங்க, ஸ்டோரியை ரொம்ப பிரமாதமாக இருக்குது, லெஸ் ஆஃப் டைலாக்ஸ், விஷுவலி பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்குது இந்த படத்தில். நிறைய பேர் சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்டுன்னு, உண்மையிலேயே இந்த படம் பார்க்கறது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. முதல் 5 மினிட்ஸ் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை, அதுக்கப்புறம் பார்க்கச்சே ஐ ஜஸ்ட் சேட் அப் அண்ட் வாட்ச்ட், ரொம்ப பிடிச்சது. ஷார்ட்டாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா படம் எப்படி, ஆ படம் எப்படின்னா ஆசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான படம். இங்கே சப்போர்ட்டிவாக வந்திருக்கிற அத்தனை டெக்னிக்கல் க்ரூ, எல்லா லைனில் இருக்கிற அத்தனை க்ரூக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். எங்கள் யூனிட்டுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன், ஸ்பெஷலி ப்ரொடியூசர் அண்ட் டீம், கங்க்ராட்ஸ். ஆக்சுவலாக ஹரி ஹரிஷ் நாங்கள் ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து பண்ணுற மூணாவது ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ப்ரொடியூசருக்கு தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன் நான். அப்புறம் வந்து எங்கள் ஹீரோ கோகுல்நாத், அப்புறம் பாலா, எல்லாரும் வந்து தனித்தனியாக வந்தால் கூட வந்து இப்போது ஆல்மோஸ்ட் எல்லோரும் இப்போது ஒரு டீம் ஆகிட்டோம், ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி தான். ஸோ சந்தோஷமாக படம் பண்ணோம், இப்போ சந்தோஷமாக ரிலீஸ் பண்ணோம், சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும், ரிலீஸ் ஆனது நல்லா போயிட்டுருக்கு எல்லா தேட்டர்லேயும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஹரி ஹரிஷ், அடுத்த படமும் ஒன்றா தான் பண்ணிகிட்ருக்கோம், ஜம்போ அப்படின்ட்டு. ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் மீட்டில் திருப்பி மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. கோரியோகிராஃப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு படம் ஹரி ஹரிசாத் அவங்கள்ட்ட படம் பண்ணேன். பட் என்ன, அந்த படத்தில் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், நான் படத்தில் ஒரே ஒரு பாட்டு தாங்க, எல்லாம் வர படத்துலலாம் 5 பாட்டுலாம் கொடு, 6 பாட்டுலாம் 10 பாட்டுலாம் வருது இப்போ வர படத்துலலாம். நான் கேட்டேன், என்ன சார் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குல்ல, இந்த ஒரு பாட்டு பண்ணுங்க நல்லா இருக்கும் நாங்கள். சரி அடுத்த படம் தான் சரி, ஒரு ரெண்டு பாட்டு, அடுத்த படத்துக்கு ஜம்போ படத்துல ஒரே ஒரு பாட்டு தான் கொடுத்துருக்காரு, அடுத்த நிறைய பாட்டு பண்ணுங்க சார். பார்த்தீங்களா ஒரு படத்தில் 10 பாட்டுலாம் வருது. ஆக்சுவலாக இந்த படத்து மூலிமா வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்திருக்கு.
அது வந்து முக்கியமான விஷயம். கோவில் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், ஏன்னா வந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. ஹரிஹரி சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். கேமராமேன் சார் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆஃப்டர் ஓர் இரவு அண்ட் அம்பலி, இந்த ஆ மூவி அந்த எங்களுக்கு தேர்ட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு அம்பலியோட படத்துக்கு பிறகு வந்து லோகநாதன் சாரும் ஸ்ரீனிவாஸ் சாரும் அகெயின் அண்ணா ஹரியும் ஹரியஷ் வச்சு பண்ண வந்து ஃபஸ்ட் அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இதே ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் சொன்னாங்க, இப்போலாம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர்ஸ் வச்சு எடுக்கும்போது நெக்ஸ்ட் வந்து அவங்களே பண்ணுறது கூட ரொம்ப ரேர் ஆகிடுதுன்ட்டு. பட் எங்களோட நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கனால தான் சார் வந்து எங்களோட டீமை மறுபடியும் வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு அகெயின் இந்த மூவியில் வந்து எனக்கும் அம்பளி மாதிரி மியூசிக் சான்ஸ் கொடுத்துருக்கு. அண்டு சாண்டி வந்து ஒரு சாங் சொன்னார், பட்டு சின்ஸ் இது ஹாரர் மூவின்றதுனால இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு கமர்ஷியலாகவோ அல்லது கன்வென்ஷனலாகவோ ஒரு சாங் சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து இந்த ஹாரர் மூவியோட ஃப்ளோ வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும்ன்றதுனால தான் வந்து சாங் லிமிட்டேஷன் இருந்தது. பட் இது ஒரே ஒரு சாங்னாலும் அது வந்து அஞ்சு சாங்க்கு ஈக்குவலான எஃபெக்ட் வந்து கோகுலம் சாண்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சதீஷோட கேமரா ஒர்க் ஆகட்டும், ஹரியோட எடிட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ வந்து இது ஓவராலாக ஒரு நல்ல ஒரு டீம் ஒர்க், அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அண்டு எங்கள் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அஃப்கோர்ஸ் சாமும் வந்து இருக்காரு, அவர் பிஜிஎம் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஒர்க் சம்மந்தமாக அவரும் சொல்லுவார். பட் எல்லாமே ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் படி ஒரு மியூசிக் அண்ட் சவுண்ட் மிக்ஸ் அந்த தியேட்டரில் வந்து ஒரு ஹாரரோட எஃபெக்ட் வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்குன்ற ஃபீட்பேக் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் அண்ட் ஐ தேங்க் ஆல் த மீடியா பீப்புள் அண்ட் த மூவி ஆடியன்ஸ். தேங்க்யூ. வந்திருக்க எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் ஷோ ஒரு ஃபுல் தேட்டர் இப்போ காமிச்சது வந்து உங்களுக்கு தான். நீங்கள் எழுதின ரிவ்யூஸ் தான் ஆடியன்ஸை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்திருக்கு. அண்டு உள்ளே வந்த ஆடியன்ஸோட மவுத் டாக்கில் இன்றைக்கி நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு டாக் வந்து தமிழ்நாட்டில் ஆகட்டும் கர்நாடகா அண்ட் மலேசியா எல்லா பக்கமும் தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே மெயினாக வந்து உங்களோட சப்போர்ட் தான். ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் இன்னொருத்தருக்கு சொல்லணும்னா கேட்டிஆர் லோகநாதன் சார். ஏன்னா ஒரு புது முயற்சி பண்ணும்போது அது கரெக்டான ப்ரொடியூசர் வேணும், கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய லெவலில் எப்பயுமே பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா அம்பலி பண்ணும்போதே வந்து ஃபஸ்ட்டு டைம் 3D, ஃபஸ்ட்டு டைம் 3Dன்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. ஸோ அது வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல இது நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணார். அதுக்கு அடுத்தது இமீடியட்டாக வேற ஒன்று பண்ணலாம் அந்த சக்ஸஸை சப்போர்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ப்ரீவியஸ் ஆஃப்மோட ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோரி நரேஷன் பேட்டர்னே கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் ஒன்று இருக்குது சார், ஆந்தாலஜின்னு ஒரு ஸ்டைலில். ஆனால் அது கொஞ்சம் அப்ராட்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது ஸோ அவர் சொன்னார் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் வந்து காஸ்டிங் ஆரம்பித்தோம். ஆஸ் கூகுள் செட் அவருடைய லிங்கில் நாங்கள் கொஞ்சம் நிறையா பேரை பிடிச்சோம். மெயினாக அவர் சொன்ன மாதிரி ஜப்பானில் ஹரி சார் ஆகட்டும் துபாயில் ரமேஷ் சார் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு புது முயற்சிக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது எங்களுக்கு அடுத்தும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தோணுது. அது கண்டிப்பாக அடுத்த படங்கள்லையும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அது இப்போ பண்ணிகிட்டு இருக்க படமும் அதே மாதிரி தான், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மைண்ட் பேஸ் பண்ண மாதிரி ஒரு படம். அதுலேயும் கோகுல் தான் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ அது அகெயின் ஒரு கிட்ஸ் 3D, ஃபஸ்ட் டைமாக ஒரு காமெடி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. அண்டு இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா இது இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டுக்கு வரைக்கும் வந்திருக்குதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், ஆடியன்ஸ், மெயினாக எல்லா டெக்னீஷியன்ஸும். ஏன்னா பல பிளாட்ஃபார்மில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம், கடலில் ஷூட் பண்ணும்போது ஆகட்டும். ஏன்னா கடலில் ஷூட் பண்ணும்போது சதீஷ் வந்து கடல்லாம் விழுந்துட்டார், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். அண்டு டெசர்ட்டில் வந்து ஹெவி வெயிலில் ஷூட் பண்ணோம். அப்போது கோகுல் வந்து டியூன் டிரைவ் பண்ணும்போது பைக்கில் விழுந்துட்டார். ஸோ இந்த கஷ்டங்கள் எல்லாமே தான் இன்றைக்கி வந்து சந்தோஷங்களாக மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதை நான் நம்புகிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் இப்படி ஒரு டீம் ப்ரொடியூசர் அண்ட் எல்லாரையுமே வந்து கரெக்டாக ஒருங்கிணைஞ்ச கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அடுத்த படமும் வந்து நாங்கள் நல்லபடியாக கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த ஸ்பீச் முடிச்சிங்கன்னா. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இதே மேடையில் இதே இடத்துல தான் நாங்கள் எங்கள் படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணி இந்த படத்தை பற்றி முதல் பெரிய ப்ரெஸ் மீட் வச்சு உங்கள் எல்லாருக்கு முன்னாடியும் படத்தை காமிச்சோம், ட்ரெய்லரை காமிச்சோம்.
அதே இடத்துல இப்போ மறுபடியும் வந்து படம் நல்லா போயிட்டுருக்கேன்னு உங்களை சந்தித்து நன்றி சொல்கிறதுல நான் முதல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா ஒரு ரிவ்யூ படத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு படம் ஓரிரவு நாங்கள் பண்ணது வந்து தியேட்டரில் ரொம்ப கம்மியாக தான் போச்சு. ஆனால் ரிவ்யூ ஒன்றுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் கேடிவிஆர் சார் கூப்பிட்டு எங்களுக்கு அம்புலி கொடுத்தாரு. அவர் ஓரிரவு படமே பார்க்கல, வெறும் ரிவ்யூ பார்த்துட்டே எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஸோ ரிவ்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு. அதே மாதிரி அம்புலிக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா ரிவ்யூ எழுதியிருந்தீங்க. இப்போ இந்த படத்துக்கும் நல்ல நிறை குறைகளை வந்து நேர்த்தியாக கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெறும் குறைகளை சொல்லாமல் வெறும் நிறைகளை சொல்லாமல் நேர்த்தியாக இருக்கிறதால அது படத்துக்கு பலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக நன்றி. ஏன்னா அதே மாதிரி பப்ளிக்கை சொல்லணும், பப்ளிக் வந்து படம் பார்த்ததோடு இல்லாமல் வெளியே போய் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துன்ற அந்த மேஜிக் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மிச்சம் படம் ரிலீஸ் பண்ணிருக்கேன்டா, என் படம் நான் பாடுறா அப்படின்னும் போது ஆல்ரெடி தெரியும்டா ஃப்ரெண்டு சொன்னான், நல்லா இருக்குன்னு சொன்னான், நான் போய் பார்க்குறேன் அப்படின்றான். அதுதான் ரியல் 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 இது. அந்த அளவுக்கு வந்து பப்ளிக் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஒரு சில பேர் விட்டாலும் நான் சில பேரை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா சத்யம் தியேட்டர் முனிகன்யா சார் எங்களை ஆரம்பத்துல இருந்தே ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே வாட்ச் பண்ணிருக்காரு. பண்ணிட்டு நீங்க பயப்படாத தம்பி, நீங்க டிஃப்ரெண்டா பண்ணுங்க, நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். அது சொன்ன மாதிரியே வந்து ஷோஸ் கொடுத்து நாளுக்கு நாள் அதை பார்த்து இன்க்ரீஸ் பண்ணி, இன்னைக்கு கூட எஸ்டு பெரம்பூர்ல ஒரு ஷோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு, அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு பிஸ்னஸை தாண்டி ஒரு வெல்விஷரால் தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஜென்ரலாக எங்கே எப்போ பார்த்தாலும் அடுத்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கன்னு அவரும் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். அந்த மாதிரி எல்லாருமே எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நல்லபடியாக என்கரேஜ் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முக்கியமான நன்றி எங்கள் தயாரிப்பாளர்களுக்கு, கேடிவிஆர் லோகநாதன் சார், நிவாஸ் சார், அவங்க ஃபேமிலி. ஏன்னா கதை கேட்கும்போது அவங்க கதையை வந்து அவங்க மட்டும் கேட்காம எல்லாரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்டாக இல்லைன்னா சாரோட ஆஃபீஸ்க்கு உள்ளே போக முடியாது. டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் இன். அந்தளவுக்கு வந்து வித்தியாசமான முயற்சிகளை வரவேற்கத்தக்க ஒரு ப்ரொடியூசர். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நிச்சயமாக எங்களை மாதிரி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்ற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அடுத்த தடவை ஏதாவது வித்தியாசமாக யோசிக்கணும்னா ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கு மிக நன்றி. கண்டிப்பாக படத்தை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நிச்சயமாக ஃப்யூச்சர்லேயும் வந்து இதே மாதிரி வித்தியாசமான படங்கள் கொடுப்போன்ற ப்ராமிஸ் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்யூ. லோகநாதன் சார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வழக்கமாக அம்புலியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னால் பண்ண படங்களாக இருக்கட்டும், ஒரு லிமிட் இருக்காது. இதில் தான் பண்ணணும், இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம ட்ரை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. இந்த படத்தில் அதே மாதிரி தான் அவர் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த படம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த படத்தில் ஆரோ 3D பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பேக்ரவுண்ட் பண்ணுறதுங்கிற விஷயத்த வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து சவுண்டிங்கில் காமிக்கிறதுங்கிறதுக்கு ஆரோ 3D இருக்கும். ஸோ சிவகுமார் சாராக இருக்கட்டும், இந்த படத்தில் என்னோடய பேக்ரவுண்ட் மியூசிக்கு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண எல்லா இன்ஜினியர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே நான் இந்த டைமிங்கில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணமாக இருந்தது ப்ரெஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறையா ரிவ்யூஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் ப்ரொமோஷனில் நிறையா ஹெல்ப் பண்ணவங்க எல்லாம் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் இதை ஃபஸ்ட்டாக நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தை பார்த்த மக்கள் இதை வெற்றி படமாக்கி எல்லாருக்கும் நான் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹரிஷங்கர், ஹரிஷ் நாராயண், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேங்க்யூ.